தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் தீபாவளி முற்பணம் என்பவற்றை வலியுறுத்தி ஹட்டன் எபோட்ஸ்லி தோட்ட தொழிலாளர்கள் இன்று திங்கட்கிழமை காலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் 100 அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். இதன்போது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் தீபாவளி முற்பணமாக 15,000 ரூபாய் வழங்குவது தொடர்பில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படல் என்பன தொடர்பில் வலியுறுத்தப்பட்டது. மலேக அரசியல்வாதிகள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்தோடு தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பாக கண்துடைப்பு வேலைகளை கைவிட்டு மலேக அரசியல்வாதிகள் முனைப்போடு செயற்பட வேண்டும் என்று தொழிலாளர்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் ஏமாற்று முயற்சியை கைவிட்டு தொழிலாளர்களின் உணர்வை மதித்து அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்பார்க்கின்ற தீபாவளியை இனிமையாக கொண்டாட வேண்டும் என ஆவலோடு காத்திருக்கும் தோட்ட தொழிலாளர்களின் அடிவயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு வாழ்க்கையைச் சுமையை எதிர்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களின் உணர்வை மதிக்காமல் தொழிற்சங்கவாதிகள் அரசியல்வாதிகள் எழுப்பறை நிலையில் ஒவ்வொரு சம்பள பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துச் செல்கின்றார்கள். இந்த நிலை மாற்றப்பட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியினை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். குரூப்பை சேர்ந்த நாங்கள் எமது தோட்ட தொழிலாளி சம்பள ஒப்பந்தம் முடிந்து இன்று 7 ஆகின்றது. இந்த 7 எந்தவித பேச்சுவார்த்தையில் ஒரு நன்மை அடைஞ்சதாக எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு இந்த தீபாவளி பெருநாள் வருது. அந்த தீபாவளி பெருநாளுக்கு எங்களுக்கு இந்த முன்பணமாக இந்த எரிய தரதாக தொழிற்சங்கவாதிகள் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. எந்த விதமான எரிசு கொடுக்க எந்த விதமான கொடுப்பனமும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் வாசிக்கிறாங்க பார்லிமெண்ட்டில். பட்ஜெட் படி அரசாங்கத்தில் மற்ற ஏனைய ஊழியர்களுக்கு சம்பளம் கூட்டுறாங்க. விலைவாசி தகுந்த மாதிரி அந்த புள்ளி வீதாசத்துக்கு பரமாக சம்பளம் கூட்டுறாங்க. ஆனால் எங்கள் தொழிலாளிக்கு மட்டும்தான் எங்களுக்கு 2 ஒரு பிற்பாடு ஒரு சம்பளம் உயிர். அப்போ அதுக்கு அப்படி பார்க்கும்போது 2 விலைவாசி எங்களுக்கு கூடுது. ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பந்தம், எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அடிமை சாத்திரம். அரசாங்கம் நம்பிக்கை வச்சுருக்கோம், ஜனாதிபதி மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்த அரசாங்கத்தை நாங்கள் தெரிவி பண்ணிருக்கோம். மந்திரி மாறையும் எங்கக்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து சம்பள பேச்சுவார்த்தை, விலைவாசி குறைக்கிறது, வீடு கட்டி கொடுக்கறது எல்லாமே எங்கள்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் அவங்கள நம்புகிறோம், நம்பி தான் ஓட்டு கொடுத்தோம். அப்போ இந்த இந்த அரசாங்கத்தை ஜனாதிபதி பிரதமர் வந்து எங்கள் பிரச்சனையை அவங்க தான் தீர்த்து கொடுக்கணும். வேறு யார் தீர்த்து கொடுக்கறது? அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அப்போ அவங்க சம்பள உயிரை கொடுக்கும் தொட்டி நாங்கள் போராட்டம் தான் இருக்குது.